ஹலோ எல்லாருக்கும், மிகப்பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க. உங்க ஆர்ஜே பொருக்கோ என்ன மூவி ரிவியூட வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்கரன். அக்கரன் அப்படின்னா மென்மையானவன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குங்களா. இந்த படம் பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் இவர் மென்மையானவரா எப்படிப்பட்ட மென்மையானவர் அப்படின்ட்டு. ஓகே, படத்தோட கதை பார்க்கறதுக்கு முன்னாடி, படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண் கே பிரசாத். இந்த படத்தோட மியூசிக் வந்து ஹரி எஸ் ஆர். படத்தோட சினிமாட்டோகிராஃபர் எம்ஏ ஆனந்த். எம் எஸ் பாஸ்கர், கபாலி விஸ்வந்த், நமோ நாராயணன் இவங்க எல்லாரோட நடிப்புல, ஆகாஷ் இவங்க எல்லாரோட நடிப்புல வெளிவந்திருக்க படம் தான் அக்கரன். படம் ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்ம எம் எஸ் பாஸ்கர் வந்து ஒரு ரெண்டு வில்லன்கள் மாதிரி இருக்காங்க, ரெண்டு பேரை கட்டி போட்டு அந்த பொண்ணு என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காரு. இதை ஸ்டார்டிங் சீன் பார்க்கும் போதே ஒரு நம்பகத்தன்மை அப்படின்ற ஒரு படத்துல அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா இருந்தே வேணும். படம் பார்க்கும் போது அது நமக்கு ஒரு டவுன் லெவல்ல வருது. அது எப்படிரா எம் எஸ் பாஸ்கர் மாதிரி ஒரு ஆளு ரெண்டு பெரிய வில்லனை கட்டி வச்சு இப்படி மிரட்ட முடியும் அப்படின்ற ஒரு தோணல் நமக்கு வருது. இது இயற்கையா நார்மலான படங்கள் மாதிரி லாஜிக் மிரலா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கும் போது, படத்தோட கிளைமேக்ஸ்ல தான் சொல்றாங்க அது லாஜிக் மிரல் இல்லைங்க, அது கரெக்டான விஷயம், நம்மளும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி கிளைமேக்ஸ் வச்சிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, எம் எஸ் பாஸ்கர் வந்து அவங்க ரெண்டு பேர்கிட்ட விசாரிக்க, ரெண்டு பேரும் ஒவ்வொரு விதமான கதையை சொல்ல அந்த கதையை வந்து நமக்கு விஷுவலாக காட்டுறாங்க. அண்ட் தென் எம் எஸ் பாஸ்கர் யோசிக்கிற ஒரு சில விஷயங்கள் அப்படியே கதையாக போகுது. எம் எஸ் பாஸ்கர் ஒரு அழகான இரண்டு பெண்களுக்கு அப்பா, ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கை, ஒரு ஜாலியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் அவரோட ரெண்டாவது பொண்ணு நீட்டுக்காக கோச்சிங்க்கு போகுது. அந்த இடத்துல தான் நம்ம வில்லன் என்ட்ரி. யார் வில்லன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷ். இவங்க வந்து நமோ நாராயணன் அவரோட மச்சனா வராரு. நமோ நாராயணன் பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து இப்போ சமீபமா அவர் நடிகர அரசியல்வாதியா நமக்கே தெரியாம போயிடுச்சு. வழியில எங்கன்னா வெளியில பார்த்தா கூட இவர் அரசியல்வாதி தான் நம்ம மைண்ட்ல வருது. ஏன்னு பாத்தீங்கன்னா சினிமால அவருக்கான கேரக்டரா அது வந்து நிர்ணயிக்கப்பட்டது, அவருனா அரசியல்வாதியா தான் அப்படின்ட்டு. இதுலயும் பக்காவான ஒரு அரசியல்வாதியா அதுல வந்திருக்காரு. அவரோட மச்சான் தான் இந்த கோச்சிங் சென்டர் வச்சிருக்காரு ஆகாஷ். கோச்சிங் சென்டர்ல விஷயங்கள் போயிட்டே இருக்கும் போது இவர் வந்து ஒரு எலெக்ஷன்ல நிக்க போறாரு. இவருக்கு ஒரு பண தேவை வருது. அப்போ கூட இருக்க இன்னொரு டிரைவர் வந்து இவருக்கு வேற ஒரு ஐடியாலாம் சொல்லி கொடுக்குறாரு. அப்ப என்னன்னா, நீ இந்த கோச்சிங் சென்டர்ல இருக்க பசங்க கிட்ட எல்லாம் போய் பேசு, உன்னை நான் பாஸ் பண்ணி எப்படியாவது எம்பிபிஎஸ் சேர்த்து விட்டுறேன்னு சொல்லி காசு வாங்க அப்படின்னு உடனே இவரும் அந்த ஐடியாவை பின்பற்றுறாரு. இது நம்ம எம் எஸ் பாஸ்கரோட பொண்ணுக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு என்ன பண்ணுது, எதிர்த்து நிக்குது. அந்த பொண்ணை இவங்க கடத்த முயற்சிக்கிறாங்க. இதுதான் வந்து முதல் பாதியான கதை. உண்மையாலே இவங்க தான் கடத்தினாங்களா, அந்த பொண்ணு என்ன ஆச்சு, இதுதான் இரண்டாவது பாதி. இது எப்படி தெரிஞ்சுக்கிட்ட எம் எஸ் பாஸ்கர் இவங்க ரெண்டு பேரையும் கடத்தி எடுத்துட்டு வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த கதைகள் எல்லாம் பேக்ரவுண்ட்ல வர இதுக்கு நடுவில் நம்ம கபாலி விஸ்வந்த். எம் எஸ் பாஸ்கர் தான் இந்த படத்தோட கதையின் நாயகன் சொல்லணும். இரண்டாவது நாயகனாக நம்ம கபாலி விஸ்வந்த் நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங்கும் பிரமாதமா இருக்கு. அந்த கடைசி அவர ட்விஸ்ட் வந்து உண்மையாலே யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டா இருந்தது. இந்த மாதிரியான படங்கள் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். தமிழ் சினிமால எல்லாம் ஏகப்பட்ட படங்கள் பார்த்திருக்கோம். அதுல இது என்ன மாதிரி வித்தியாசப்பட்டது அப்படின்னா, படத்தோட கிளைமேக்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் என்ன மாதிரி வித்தியாசப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இயல்பான ஒரு ஸ்டோரியில ஒரு அழகான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு, அழகான ஒரு மியூசிக் உள்ள போட்டு, அழகான ஒரு சினிமோட்டோகிராஃபியும், அந்த கதை சொல்லும் போது அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி வர விஷயங்கள் அந்த எடிட் பண்ணுறது இருக்குல்ல, இது எல்லாமே ஒன்றிணைந்து இந்த அக்கரன் வந்து ஒரு அருமையான ஒரு படமாக வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தியேட்டர்ஸில் இந்த படம் வந்திருக்கு, நீங்களும் போய் பாருங்கள். என்ன சொல்கிறது, டோட்டலாக வந்து ஒரு ஃபேமிலியாக போய் பார்க்கக்கூடிய படம், எந்த விதத்துலையும் எந்த ஒரு தவறான விஷயங்களும் இல்லாத ஒரு படம். தியேட்டரில் போய் பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். எல்லா நடிகர்களும் அவங்களோட கதாபாத்திரத்தை சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்த ரிவியூல வந்து சந்திக்கிறேன். டாடா பாபாய் சொல்றதுக்கு ஆச்சரியப்பா இருக்கும்.